ஃப்ரெண்ட்ஸ், நான் சத்யா. இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் சூப்பரான ஒரு சக்சஸ் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். இவங்க என்னோட கிளைண்ட், பட் இவங்களோட பேர் சொல்ல இவங்க விருப்பப்படல. ஆல்ரெடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இவங்க வந்துட்டு ஒரு சக்சஸ் ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க, அது நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ மறுபடியும் இவங்களுக்கு ஒரு சூப்பரான சக்சஸ் ஸ்டோரி நடந்திருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, இவங்க ஸ்பீட் டெக்னிக் யூஸ் பண்ணி தான் இதை வந்துட்டு சக்சஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளாக ரொம்ப ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு விஷயத்தால் இவங்க வந்துட்டு அவதிப்பட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இந்த ஸ்பீட் டெக்னிக் யூஸ் பண்ணி இவங்க நினைச்சே பார்க்கல, ஆனால் அப்படி ஒரு அற்புதம் நடந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு என்ன நடந்திருக்கு, அவங்க எப்படி அந்த ஸ்பீட் டெக்னிக் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத அவங்களே ரொம்ப அழகாக சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போது கேட்கலாம். ஹாய், நான் சத்யாக்கா சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சக்ஸஸ் ஸ்டோரி. இப்போ என்னோடய நெக்ஸ்ட்டு சக்ஸஸ் ஸ்டோரி இது. நான் சத்யாக்கா கிட்டே வந்து ஒரு 1 வீக் முன்னாடி ஸ்பீட் டெக்னிக் எடுத்திருந்தேன். நான் வேறு ஒரு விஷயத்துக்காக, என்னோடய ரிலேஷன்ஷிப்புக்காக நான் ஸ்பீட் டெக்னிக் எடுத்திருந்தேன். அது வந்து அது ஓகே, நான் அது பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 3 டேஸாக தான் நான் ஸ்பீட் டெக்னிக் அது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்துட்டு இப்போ எனக்கு என்ன சக்ஸஸ் அப்படின்னா, 7 இயர்ஸாக வந்துட்டு எனக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. அது 7 இயர்ஸானால் நான் ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்குமே எனக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் தான் இருக்குது. என்ன வந்து நான் டாக்டர் செக் பண்ணியாச்சு. ஒரு 2 இயர்ஸாக நான் இதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன். எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. நான் அதுக்கு நிறையா டேப்லெட்ஸ் சாப்பிட்டுட்ருக்கேன், நிறையா இன்ஜெக்ஷனு, ஸ்கேனு, அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் நிறைய ஏகப்பட்ட செலவு பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு 2 இயர்ஸாகவே வந்து இதுக்கு என்ன சொல்யூஷனே எனக்கு கிடைக்கல, க்யூர் ஆகவே இல்லை. எப்போனாலுமே ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் 4 மந்த்ஸ் அப்படி தான் ஆகிட்டே இருந்துச்சு. இது பக்கம் இது ஒரு பக்கம் ரொம்ப கவலையாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு. மாதம்னா இது ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருந்துச்சு மைண்டில். நான் என்ன பண்ணேன், சரி இதுக்கு எக்ஸசைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் ட்ரை பண்ணிகிட்ருந்தேன். நான் ஸ்பீட் டெக்னிக் வந்து ரிலேஷன்ஷிப்காக தானே எடுத்திருந்தேன். நான் வந்து இதை நான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணல, அதனால் நான் எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 5 டேஸ் எனக்கு அது என்ன தோணுச்சுன்னு தெரியலை. ஒரு நான் அது இதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் ட்ரை பண்ணல, ஆனால் இப்போ வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு எனக்கு. சரி ஒரு 5 டேஸ் நல்லா எக்ஸசைஸ் பண்ணி ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு இந்த ஸ்பீட் டெக்னிக்கை ஒரு 3 டேஸ் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். நான் வேறு பர்பஸ்க்காக தான் இதை வாங்கினது. ஆனால் இது எனக்கு க்யூர் ஆகும்னு நான் நிஜமாக நினச்சே பார்க்கல. ஏன்னா 7 இயர்ஸாக இந்த ப்ராப்ளம் எனக்கு இருக்குது. நான் நிறைய டாக்டர்ஸை பார்த்தாச்சு. அது அது எல்லாருமே சஜஸ்ட் பண்ணி நிறைய டாக்டர்ஸை சொன்னாங்க. நான் பார்த்துருக்கேன், இது முடியாது, சரி இது அப்படியே போக விட்டுடலாம், அது ஃப்ளோவில் இருக்கட்டும், அது ஏதாச்சும் சரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இதை நான் ஒரு அசால்ட்டாக தான் நினச்சிருக்கேன் என்னோட ஹெல்த்தை. இது நான் ஸ்பீட் டெக்னிக் இது ஸ்டார்ட் பண்ண உடனே இது க்யூர் ஆகும்னு நான் நிஜமாக நினச்சே பார்க்கவே இல்லை. எனக்கு 3 நாளில் எனக்கு ரிசல்ட் கிடச்சிருச்சு. 7 இயர்ஸாக இருந்த ப்ராப்ளம் 3 நாளில் எனக்கு சொல்யூஷன் கிடச்சிச்சு. எனக்காக தோணி நான் எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அது ஒரு 3 டேஸில் இவ்வளோ சீக்கிரமாக எனக்கு அது சரியாகும்னு நான் நினச்சே பார்க்கல. எனக்கு டேப்லெட்ஸ் எடுத்தாலுமே 2 மந்த்ஸ் கண்டிப்பாக 2 மந்த்ஸ் ஆகிடும். 2 மந்த்ஸ்க்கு அப்புறமா தான் எனக்கு பீரியட்ஸ் இருக்கும். ஆனால் இப்போ வந்து எனக்கு போன மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும் முன்னாடி ஒரு 5 நாளுக்கு முன்னாடியே எனக்கு வந்து சரியாயிடுச்சு. இது கண்டிப்பாக நினச்சே பார்க்க முடியல எனக்கு. ஏன்னா இவ்வளோ பெரிய மிராக்கள் வந்து நடக்கும்னு நினைக்கவே இல்லை. நான் இது ஏதோ பெரிய ட்ரீட்மெண்ட் பண்ணணும், வெளியூருக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணால் தான் சரியாகும் போல், அதுக்கு நம்ம மணி சேவ் பண்ணி வைக்கணுமேன்னு சொல்லிட்டு அதை தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்படி நேச்சுரலாக சரியாகும்னு நான் நினைக்கவே இல்லை. தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ சத்யாக்கா. சத்யாக்கா வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. எதுனாலுமே எனக்கு நான் மெசேஜ் பண்ணி கேட்டாலோ எதுனாலும் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணி சொல்கிறாங்க. அக்கா இதாகிடுச்சு அதாகிடுச்சின்னு சொன்னாலுமே கூட சரி அது ஓகேவா, சரி இது பண்ணிக்கணும், அதுக்கான சொல்யூஷன் எனக்கு கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க சத்யாக்கா என்னோடய லைஃப்பில். எனக்கு நிறைய அடுத்தடுத்தது எனக்கு வாழ்க்கையில் சக்ஸஸ் வந்துகிட்டே இருக்குன்னா அது சத்யாக்கா வந்து ஒரு மெயின் காரணம். தேங்க்யூ ஸோ மச் சத்யாக்கா, தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். வாவ், கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் உங்க வாழ்க்கையில பல நன்மைகளையும் வெற்றிகளையும் தொடர்ந்து பெறணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்காக பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ நம்மளோட லைஃப்ல ஏதாவது ஒரு மிகப்பெரிய விஷயத்தினால நம்ம வந்துட்டு பாதிக்கப்பட்டிருப்போம். அதனால ரொம்ப சஃபராக இருப்போம், ஏதேதோ ட்ரீட்மெண்ட் பார்ப்போம், என்னென்னவோ செஞ்சிருப்போம், ஆனால் நம்மளுக்கு சரியா இருக்காது. ஆனால் திடீர்னு நம்ம நினைச்சே பார்க்க மாட்டோம், ஒரு சின்ன விஷயத்தினால நம்மளோட லைஃபே தலைகீழ் தான் மாறும். அது எப்படி மிரக்கல்ஸ் மேஜிக்காக நம்மளுக்கு அது வந்துட்டு மாற்றி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாலேயே நம்ப முடியாது. அந்தளவுக்கு ஒரு சில டைமில் அதிசயம் நடக்கும்.
நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை கேட்கும்போது பார்க்கும்போது நம்மளுக்கு அது ஒரு சின்ன விஷயமா தான் தெரியும். ஆனால் அந்த அந்த ப்ராப்ளத்தினால அவங்க ரொம்ப நாளாக அஃபெக்ட் ஆகிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதோட வலியும் வேதனையும் அவங்க எவ்வளோ அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதேதோ பண்ணி என்னென்னவோ செஞ்சு எங்கவுமே சரியாகாத ஒரு விஷயத்த கடவுளால் மட்டும்தான் அதை மாற்றி அமைக்க முடியும். அந்த கடவுள், இறைவன், பிரபஞ்சம் எல்லாமே உங்களுக்குள்ளதான் இருக்குது. இந்த மாதிரி நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு தருணத்தில் தான் ஒரு அதிசயம் நடக்கும். ஸோ அது எப்போ வேணால் நடக்கலாம், எப்படி வேணால் நடக்கலாம், நீங்கள் பிரபஞ்சத்தை நம்பும்போது. உங்கள் எல்லாருக்குமே ஒரு விஷயத்த சொல்ல ஆசைப்பட்றேன், முடிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃபை இதுதான் எனக்கு வேணும், அதுதான் எனக்கு கிடைக்கணும், இதெல்லாம் சரியாகணும் அப்படின்னு மேனிஃபெஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு யூனிவர்ஸை முழுமையாக நம்பி இது உங்களோட வாழ்க்கை, என்னோட வாழ்க்கை இல்லை, எனக்கு எது பெஸ்ட்டோ, எனக்கு எது நல்லதோ அதை எனக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஒட்டுமொத்த லைஃபையே நீங்கள் பிரபஞ்சத்து கையில் ஒப்படைச்சு பாருங்களேன். பிரபஞ்சத்தை மட்டும் நேசிச்சு பாருங்கள். உங்கள் லைஃபை நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது, அப்படி ஒரு சந்தோஷத்தையும் அப்படி ஒரு அபரிவிதத்தையும் உங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க. நீங்கள் பிரபஞ்சத்தை உண்மையாக நம்பும் போது பிரபஞ்சம் ஏதாவது ஒரு வழியை உங்களுக்கு காட்டுவாங்க, யாரையாவது உங்கள் வாழ்க்கையை மாற்ற அனுப்பி வைப்பாங்க. ஸோ அது வந்துட்டு யாராக வேணா இருக்கலாம், அவங்க மூலமாக அவங்கள ஒரு விஷயத்த செய்ய வச்சு உங்களோட பிரச்சனைகளை அவங்க தீர்த்து வைப்பாங்க. நம்பிக்கை உள்ளவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், நன்மை பெறுங்க. வாழ்க வளமுடன், நல்லதே நடக்கட்டும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஈர்ப்பு விதியின் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ 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 யூனிவர்ஸ்.